ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். உங்களுக்கு தெரியுமாங்க, எங்கள் ஊரில் நேற்று நல்ல மழை, செம்ம கிளைமேட்டு. ஈவினிங்லாம் அப்படியே ப்ளசண்ட்டான ஒரு மண் வாசனைன்னா அப்படி ஒரு பிடிக்கும் எனக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பார்க்குறேன், அப்படியே ஆப்போசிட்டாக வெயில் அடிக்குது. சுளீர்னு வெயில், காலையில் என்னால் வெளியவே போக முடியல. நேற்று இருந்த கிளைமேட்டு வேறு லெவலுங்க, இன்றைக்கி இப்படி இருக்குது கிளைமேட்டு. அதான் உங்களுக்கே தெரியுமே, டிவியில் கிளைமேட் ரிப்போர்ட் சொல்லியிருந்துருப்பாங்களே. கிளைமேட் ரிப்போர்ட்டா வெதர் ரிப்போர்ட்டா? அவங்க வெதர் ரிப்போர்ட்டுன்னு தானே சொல்லுவானுங்க. நம்ம சொல்கிறது கரெக்டா இல்லை அவங்க சொல்கிறது கரெக்டா? இப்படி நம்ம என்னையா யோசிச்சிருக்கோமா? நம்ம சொல்கிறதாங்க தப்பு. இப்போ கிளைமேட் அப்படின்னா தமிழில் காலநிலை, பருவநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெதர் அப்படின்னா வானிலை அறிக்கை, வெதர் ரிப்போர்ட் அப்படின்னா வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெளியே போயிருப்போம், நிறைய வாட்டி அடிக்கடி சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஹே நீ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கியா, பயங்கரமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். என்ன தான் மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் புயலே அடித்தாலும் டிவியில் என்றைக்குமே வந்து கிளைமேட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வெதர் ரிப்போர்ட்டு, வெதர் ஃபோர்காஸ்ட் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம வெதர் எடுத்துக்கலாம். வெதர் அப்படின்னா ஒரு நாளைக்கு பல வாட்டி சேஞ்ச் ஆகும். காலையில், மதியானம், நைட்டு, ஒவ்வொரு டைமும் வந்து வேறு வேறு காலநிலையில் மெயின்டைன் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா காலையில் வெயில் அடிச்சு வந்திருக்கும், இல்லை மதியானம் வந்து மழை வந்திருக்கும். இப்படி ஒரு மணி நேரம் ஒரு வாட்டி கூட சேஞ்ச் ஆகும். இது வந்து நம்ம வெதர் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வெதர் ரிப்போர்ட்டை வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணுறாங்க, கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றினுடைய அழுத்தம், ஈரப்பதம், அப்புறம் இந்த டெம்பரேச்சர், அதை வச்சு அவங்க கணக்கிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த கிளைமேட் ரிப்போர்ட்டை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த சென்னையில் வந்து ஒரு வருடம் முழுக்க அவங்க கணக்கிட்டாங்க அப்படின்னா, அதிலிருந்து என்ன வெதர் ரிப்போர்ட் டெய்லியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கிட்டு, அந்த வருடத்தில் லாஸ்ட்டில் அவங்க வந்து அந்த கிளைமேட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சராசரியாக வந்து எந்த கிளைமேட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, சென்னையில் வந்து எப்போவுமே வெயில் தான் அதிகமாக இருக்கும், வெப்பநிலை தான் அதிகமாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம சென்னையில் வந்து என்ன ரிப்போர்ட் வந்திருக்கும் அப்படின்னா, ஆவரேஜாக கால்குலேட் பண்ணி பார்த்தா வெயில் காலம் தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தருவாங்க. அதேமாரி ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே குளிர்காலம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து குளிர்காலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த கிளைமேட் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த கிளைமேட் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, இப்படி தான் வந்து சொல்லுவாங்க. இந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வகையாக பிரிப்பாங்க. அதாவது குளிர்ந்த வளிமண்டலம், மிதமான வளிமண்டலம், வெப்பம் வளிமண்டலம், இப்படி நிறைய விதமாக பிரிக்கலாம் அதை. ஓகே, இதை வச்சு தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க கிளைமேட் ரிப்போர்ட்டை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் நீங்களும் வந்து வெளியில் போனீங்க அப்படின்னா கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது, வெதர் நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இத்தனை நாளாக நானும் தப்பாக தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இனி நீங்கள் தப்பாக சொல்லாதீங்க. இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்போ தான் அவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.